ஆனஸ் பிளைண்ட்னஸ் போயம் எழுதினவர் வந்து ஜான் மில்டன். இவர் 17th century சேர்ந்தவர். இவர் நிறைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் எழுதியிருக்கார். எக்ஸாம்பிள் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகன், இதெல்லாம் வந்து அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். இவர் பியூரிட்டன் ஏஜை சேர்ந்ததுனால நிறைய ரிலீஜியஸ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. 1608 பிறக்கிறாரு, 1674 இறந்து போகிறாரு. ஆனஸ் பிளைண்ட்னஸ் போயத்தை வந்து சானட் ஃபார்மில் எழுதியிருக்காரு. என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா பெட்ராக்கின் ஸ்டைல். அதனால் இது வந்து பெட்ராக்கின் சானட் சொல்லி சொல்லலாம். பெட்ராக்கின் சானட்டோட ஃபாதர் யாருனா பெட்ராஜ். இவர் வந்து ஒரு இட்டாலியன் போயட். ஜான் மில்டனுக்கு 45 இயர்ஸில் சுத்தமாக கண்ணு தெரியாமல் போகுது. அதுக்கு முன்னாடி 45 இயர்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக தான் கண்ணு தெரியும். 45 இயர்ஸில் வந்து சுத்தமாக ஒரு பிளைண்ட் ஆகிடுறாரு. இப்போ நம்ம இந்த போயட் சமரிக்குள்ளே போகலாம். போயட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் ரொம்ப சேடாக இருக்கார். ஏன்னா வந்து அவருக்கு கண் பார்வை சுத்தமாக போயிடுச்சு. அவருக்கு வந்து கடல் கொடுத்த கிஃப்ட் என்னென்னா வந்து போயம் எழுதுறது. இப்போ அந்த போயம் எழுதவே அவரால் முடியாது. ஏன்னா வந்து அவர் கண் தெரியல. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பைபிள் ஸ்டோரியில் வந்து இவரை வந்து ஒரு சர்வன் கூட வந்து இவர் கம்பேர் பண்ணிக்கிறார். அந்த ஸ்டோரியில் உள்ள சர்வன் கூட இவர் கம்பேர் பண்ணிக்கிறார் இவரையே. இந்த பைபிள் ஸ்டோரியில் ஒரு மாஸ்டர், 3 சர்வன்ஸ். இந்த மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் செவனுக்கு வந்து 5 தாலந்து பைசா கொடுப்பார். செகண்ட் செவனுக்கு வந்து 2 தாலந்து பைசா கொடுப்பாரு. தேர்ட் செவனுக்கு வந்து 1 தாலந்து கொடுப்பார். இப்போ அவர் தூர தேசத்துக்கு போகிறாரு. போயிட்டு வந்த உடனே இவர் கேட்குறாரு. அப்போது ஃபஸ்ட்டு செவன்ட் வந்து இவங்க இவர்கிட்ட சொல்லுவாங்க, நான் டபுள் ஆக்கியிருக்கேன், 5 தாலந்து கொடுத்தீங்க, நான் 10 தாலந்து ஆக்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். செகண்ட் செவன் வந்து 2 தாலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் 4 தாலந்து ஆக்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். அதை வந்து டபுள் பண்ணியிருப்பார். தேர்ட் செவன்ட் வந்து அதை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அப்படியே வந்து குழி தோண்டி பூத்தி வச்சுருப்பார், மண்ணை தோண்டி உள்ளே வச்சுருப்பார். அதனால் அது வந்து டபுள் பண்ணியிருக்க மாட்டார், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு வேண்டி எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்க மாட்டார். உன்னவர் ரொம்ப கோபம் வந்து அதை வாங்கி செகண்ட் செவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் டபுள் ஆக்கினவர்கிட்டே கொடுத்துட்றாரு. பைபிள் ஸ்டோரியில் இருக்கிற தேர்ட் செவன் கூட தான் இவரை கம்பேர் பண்ணிக்கிறார். ஏன்னா வந்து அவர் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி இவரும் வந்து இவர டேலண்ட்டை வந்து அப்படியே வச்சுருக்காரு. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் போடலைன்னு சொல்லிட்டு அவர் கூட இவரை கம்பேர் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து ஜான் மில்டன் நினைக்கிறாரு, கடவுள் வந்து டேலண்ட் கொடுத்ததை வந்து இவர் யூஸ் பண்ணல, அதனால் வந்து கடவுள் வந்து இவரை பனிஷ் பண்ணுவாரோன்னு சொல்லி இவர் நினைக்கிறார். அப்போ இவர் மனசுக்குள்ளே வந்து சில குவெஸ்டின்ஸ் வருது. கடவுள் என்னோடய டேலண்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா எதுக்கு என்னோடய கண் பார்வையை எடுத்துருக்கணும்னு சொல்லி குவெஸ்டின் பண்ணுறாரு. கடவுள் வந்து என்னோடய ஒர்க் எதிர்பார்க்குறாரோன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதுக்கப்புறம் அவரே கன்சல்ட் பண்ணிக்கிறார் இல்லைன்னு சொல்லி. கடவுள் வந்து கிங்குக்கே கிங். ஸோ அவருக்கு கீழே வந்து அவ்வளோ ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. லேண்ட்லேயும் சரி சீலேயும் சரி இவர் ஒரு கமெண்ட் சொன்னால் அவர் அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டி ஒர்க் செய்கிறதுக்கு அவ்வளோ ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் வந்து மனுஷனோட ஒர்க்கை வந்து இவர் எதிர்பார்க்க மாட்டாருன்னு சொல்லி சொல்கிறார். அவரே கன்சோல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, யார் வந்து கடவுளோட டிசிஷனை வந்து ரொம்ப வில்லிங்காகவும் சியர்ஃபுல்லாகவும் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான கடவுளோட சர்வெண்ட்டுன்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த போயமில் செகண்ட் பர்சன்லாம் வரமாட்டாங்க. இவர் இவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தது தான் ஒரு போயமாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட சேட்னஸ், கண்ணு தெரியாமல் போனதுனால அவருக்கு ஏற்பட்ட சேட்னஸ், அதுக்கப்புறம் அவரே கடவுளுக்கு மேலே பழி போடுறாரு. அதுக்கப்புறம் அதை வந்து அவரே கன்சோல் பண்ணிக்கிறார். இதுதான் இந்த போயம்.